ஹலோ, வெல்கம். மறக்கணுமா என்ன வீடியோ தான். ஸோ இப்போ ஜெயிலர் மூவிலேருந்து வந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ ஜெயிலர் மூவியோட அப்டேட்லாம் வந்து பார்த்தா ஜூன் மந்த்லேருந்து இந்த பார்த்து ஒரு அப்டேட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பார்த்தா இப்போ சோசியல் மீடியா சாமர் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அவரோட டேரக்டில் நம்ம ரஜினி சார் வந்து ஒரு மூவியில் ஹீரோவாக நடிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஒரு ஜெயிலை மையமாக வச்சு எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோரிங்க வச்சிங்களா. ஸோ இந்த மூவியில் வந்து பார்த்தா நம்ம சுஞ்சல், சஞ்சய் தத், அதே போல் வந்து பார்த்தா மோகன்லால், சிவராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டார் கெஸ்ட்டில் வந்து ஒரு மூவிக்குள்ளே இருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்தா ஒரு பேன் இந்தியா மூவி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தா அனௌன்ஸ் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க வச்சிங்களா. ஸோ ஆகஸ்ட் 10 அடிக்கு ஒரு பேன் இந்தியா ரிலீஸாக பேன் இந்தியா மூவியாக தான் வரப்போகுதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஒரு ஜெயிலர் மூவிலேருந்து என்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்கேன்னா, இப்போ இந்த பார்த்தோம் ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான அப்டேட் தான் ஃபஸ்ட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வச்சிங்களா. ஸோ அனிருத்தோட மியூசிக்கில் இந்த ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் உருவாயிருக்கு. ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் பொறுத்துக்கு அனிருத் ஸோ வேற லெவலில் பிரித்து மேய்வார் மனுஷன் வந்து பார்த்தா. ஸோ இந்த ஒரு மூவிக்கு அவர் தான் மியூசிக்கும் போட்டிருக்காருன்னு சொல்லலாம் வச்சிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தா ஜெயிலர் மூவியோட ஃபஸ்ட்டு சிங்கிள் நெல்சனோட பர்த்டே ஸ்பெஷலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் வந்து பிளான் ஆகிருக்காங்களாம் வச்சிங்களா. ஸோ June 15 அன்றைக்கு நெல்சனோட பர்த்டே. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தா ஜெயிலர் மூவியோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒரு பிளான் ஆகிருக்காங்க. ஏன்னா June 15 அன்றைக்கு ஸோ டேரக்டரோட பிறந்த நாள் அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு அப்டேட் கொடுப்பாங்க வச்சிங்களா. ஸோ அந்த இடத்துல இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு டைமில் ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் வந்து பிளானம் போட்டிருக்காங்க. இப்போ நெல்சனோட பர்த்டே அன்றைக்கி வந்து பார்த்தா ஜெயிலர் படத்தில் ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வச்சிங்களா. ஸோ இந்த ஒரு சிங்கிள் எந்த மாதிரி இருக்கலாம் ஒரு குத்து சாங்காக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வச்சிங்களா. ஸோ எது எப்படியோ ஜெயிலர் மூவியோட நெக்ஸ்ட் அப்டேட்லாம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஒரு மூவிக்கு எவ்வளோக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். வேறு ஒரு கான்சஸ் சந்திப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.